அன்புள்ள முத்தமிழ் பேரவை 42 ஆண்டு இசைவிழா நிகழ்ச்சிக்கு வருகைத்திருந்து சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பெருமதிப்பிற்குரிய கவி பேரரசு வைரமுத்து அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர், கழக நாடாளுமன்ற குழுவினுடைய தலைவர், அருமை நண்பர் டிஆர் பாலு அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் வேலு அவர்களே, ஜெய கருணாநிதி அவர்களே, வாழ்த்துறை வழங்க அமர்ந்திருக்கக்கூடிய தி இந்து குழுமத்தினுடைய தலைவர் என்னுடைய பெருமதிப்பிற்குரிய ரவி அவர்களே, முத்தமிழ் பேரவையினுடைய தலைவர் திரு ராமானுஜம் அவர்களே, தொடக்கத்தில் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய செயலாளர், என்னுடைய பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இயக்குனர் அமிர்தம் அவர்களே, துணைத்தலைவர் குணாநிதி அமிர்தம் அவர்களே, நன்றி உரையாற்றியிருக்கக்கூடிய டாக்டர் சீர்காழி சிவ சிதம்பரம் அவர்களே, முத்தமிழ் பேரவையினுடைய அறக்கட்டளை சார்ந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளே, விருது பெற்றிருக்கக்கூடிய பெருமைக்குரிய விருதாளர்களே, இசை உலக மேதைகளே, வருகை தந்திருக்கக்கூடிய ஆன்றோர்களே, சான்றோர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த இனிய மாலை வேளையில் முத்தமிழ் பேரவையினுடைய 42 ஆண்டு விழாவிலே கலந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டுதோறும் தலைவர் கலைஞர் அவர்களை அழைத்து இந்த விழாவை நடத்துவது உண்டு. அதை வழக்கமாக வாடிக்கையாக வைத்திருந்தவர் நம்முடைய இயக்குனர் அமிர்தம் அவர்கள். தலைவர் கலைஞரவுடைய நிறைவு உற்ற பிறகு ஆண்டுதோறும் என்னை அழைத்து வந்து இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர் இந்த நிகழ்ச்சிக்கு தேதி கேட்கிறாரோ இல்லையோ, நான் வழக்கமாக ஆண்டுதோறும் ஒரு தேதியை தருவதென்று முடிவெடுத்து அதை குறித்து வைத்துக் கொள்வது உண்டு. ஏனென்றால் மதிப்பிற்குரிய இயக்குனர் அமிர்தம் அவர்களிடத்தில் எனக்கு எப்பொழுதும் ஒரு பயம் உண்டு. நான் பல நேரங்களில் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறேன், அப்பா இடத்துல கூட அடி வாங்கினது கிடையாது, அவரிடத்தில் அடி வாங்கியிருக்கிறேன். ஸ்கூல் கட் பண்ணிட்டு சினிமாவுக்கு போன காரணத்தினால, அப்போ சின்ன வயசில், அது இன்றைக்கு நான் மறக்க மாட்டேன். அந்த அளவிற்கு என்னை கண்டிப்போடு வளர்த்தவர் நம்முடைய இயக்குனர் மதிப்பிற்குரிய அமிர்தம் அவர்கள். தொடர்ந்து அவர் ஆற்றி வரக்கூடிய அந்த தமிழ் தொண்டில், முத்தமிழ் தொண்டில் என்னுடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும் என்ற அந்த உணர்வோடு நானும் தவறாமல் இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வது உண்டு. முதன் முதலில் 1975 ஆண்டு வழுவூர் ராமையா அவர்களை தலைவராகவும், குளிக்கரை பிச்சையா அவர்களை செயலாளராகவும், தஞ்சை தியாகராஜன் அவர்களை பொருளாளராகவும் இணைத்து உருவாக்கப்பட்டது இந்த முத்தமிழ் பேரவை. இந்த பேரவைக்கு தற்போது செயலாளராக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய இயக்குனர் அமிர்தம் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். தலைவராக ஜி ராமானுஜம் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டு செயலாற்றி வருகிறார்கள். தொடர்ந்து இத்தனை ஆண்டு காலமாக இந்த பேரவை சிறப்பாக செயல்பட்டு வருவது உண்மையிலேயே பாராட்டுக்குரிய ஒன்று. அதற்காக நான் மனந்திருந்து உங்கள் அனைவரின் சார்பில் அத்தனை பேரையும் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன்.
எந்த அமைப்பையும் உருவாக்குவது மிக மிக எளிது. ஆனால் அதை முறைப்படுத்தி ஒழுங்குபடுத்தி நடத்துவது என்பது ரொம்ப அரிது. ஐயன் வள்ளுவர் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார், இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண்டுவிடல் என்ற அந்த குரலுக்கேற்ப நம்முடைய முத்தமிழ் பேரவை உருவாக்கி அதனை நம்முடைய மதிப்பிற்குரிய இயக்குனர் அமிர்தம் அவர்கள் கையில் தொலைநோக்கு பார்வையோடு தலைவர் கலைஞர் அவர்கள் ஒப்படைத்திருக்கிறார். தலைவர் கலைஞரை பார்த்து வளர்ந்தவர் அவர், தலைவர் கலைஞரால் வளர்க்கப்பட்டவர் அவர். தலைவர் கலைஞரோடைய திரைப்படங்களுக்கெல்லாம் ஒளிப்பதிவாளராகவும் இருந்திருக்கிறார், கேமராமேன். பூம்புகார், பூமாலை, மறக்க முடியுமா என 1964 முதல் 1994 வரைக்கும் 40 மேற்பட்ட திரைப்படங்களில் ஒளிப்பதிவராக இருந்து பணியாற்றியவர் தான் இந்த மதிப்பிற்குரிய திரு அமிர்தம் அவர்கள். ஏன் திரைப்பட இயக்குநராக, திரைப்பட தயாரிப்பாளராக இப்படி பன்முக ஆற்றலை கொண்டவர் நம்முடைய மதிப்பிற்குரிய அமிர்தம் அவர்கள். முத்தமிழ் பேரவையோடு சேர்த்து திருவாடுதுறை டி என் ராஜரத்னம் கலையரங்கம் என்ற இந்த கலையரங்கத்தையும் எழுப்பியவர் அவர்தான். இசை விழாவோடு சேர்த்து ஆண்டுதோறும் விருதுகளை வழங்குவதை முத்தமிழ் பேரவை வழக்கமாக வைத்திருக்கிறது. முத்தமிழ் பேரவையில் விருது பெறாத தலை சிறந்த கலைஞர்களை இல்லை என்ற அளவிற்கு அவர்களை கண்டறிந்து விருதுகளை தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறது. முத்தமிழ் பேரவை விருதை பெற்றோம் என்று சொல்வதை பெருமைக்குரியதாக அமைந்துவிட்டது இப்பொழுது. அந்த வகையில் 42 ஆண்டினுடைய விழாவில் இயல் செல்வம் பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய அன்பிற்கினிய சகோதரர் ராஜா அவர்களை பற்றி நான் சொல்ல தேவையில்லை. என்ன சொல்லணும், வெளிப்படையாக சொல்லணும்னா, நான் அவருடைய ரசிகர். இந்த பாரதி பாஸ்கரோட உட்கார்ந்துருக்கிறாங்க. பட்டிமன்றத்தில் அவங்க மோதிக்கிற அந்த காட்சியெல்லாம் பார்த்து ரசிப்பது உண்டு. சிரிக்க மட்டுமல்ல, சிந்திக்கவும் தூண்டக்கூடிய பேச்சுக்கு சொந்தக்காரர் நம்முடைய ராஜா அவர்கள். எத்தனை பேருக்கு பின்னால் பேசினாலும் முத்திரை பதிக்கக்கூடிய அளவுக்கு பேசக்கூடியவர் நம்முடைய ராஜா அவர்கள். அத்தகைய ஆற்றல் பெற்ற, அது அவரே சொன்னார், இதுதான் முத முதல்ல விருது பெறுறேன்னு. முத முதல்ல அதுவும் என் கையால் விருது பெறுகிறார் அவர். அதில் எனக்கு ஒரு பெருமை. அந்த ஏல் செல்வம் விருதை பெற்றிருப்பது பொருத்தமான ஒன்று. அதேபோல் இசைச்செல்வம் விருது பெற்றிருக்கக்கூடிய மகதி அவர்கள் இசையுலகளை இளம் புயலாக வலம் வரக்கூடியவர். 2 ராகங்களை சரியாக சொல்லும் ஆற்றலை பெற்று 3 மேடை ஏறி பாடியிருக்கிறார். அதேபோல் திருவாடுதுறை ராஜரத்னம் அவர்கள் பெயரிலான ராஜரத்ன விருதை இஞ்சிக்குடி இபி கணேசன் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இவரும் இவரது சகோதரரும் இணைந்து 15 இசை உலகில் வலம் வந்திருக்கிறார்கள். இந்தியா முழுவதும் சென்று வந்திருக்கிறார். குடியரசுத் தலைவர் மாளிகையிலேயே இவரது இசை ஒழித்திருக்கிறது. இளைஞர் குடி சகோதரர் என்று பெயர் பெற்றவர்கள் இவர். இந்த ஆண்டுக்கான நாட்டிய செல்வம் விருது வள்ளுவர் பழனியப்பன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நாட்டிய உலகில் வள்ளுவரார் பாணிக்கு தனி சிறப்பு உண்டு என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். அத்தகைய வள்ளுவர் பாணி என்ற நாட்டிய பாரம்பரியத்துக்கு சொந்தக்காரர் தான் நம்முடைய பழனியப்பன் அவர்கள். தன்னைப் போலவே பல மாணவர்களை உருவாக்கி வரும் புகழ்பெற்ற நடன குருவாகவும் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். வீணை செல்வம் விருது பெற்ற ராஜேஷ் வைத்தியா அவர்கள் உலக புகழ்பெற்றிருக்கக்கூடிய வீணை கலைஞராக விளங்கி கொண்டிருக்கக்கூடியவர். இசையுலகில் மட்டுமல்ல, திரையுலகிலும் ஒரு தனது வெற்றி கொடியை நாட்டியிருக்கிறார். டூ யூ ஹாவ் எ மினிட் என்ற பெயரில் அழகிய திரைப்பாடல்களை தனது வீணையில் மீட்டு இவர் ட்விட்டரில் பதிவிட்டு வருவதை ரசிக்காதவரே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு பிரபலமானவர் அவர். அதேபோல் இந்த ஆண்டுக்கான தமிழ் செல்வம் விருது பெற்ற இடும்பாவனம் கண்ணன் அவர்கள் 44 தமிழ் வாசித்து வருகிறார். இந்த முத்தமிழ் பெருமை வயது இவரது கலைத்துறை அனுபவத்தினுடைய வயதுக்கு ஒப்பாக இருக்கிறது.
இத்தகைய ஆற்றல் மிக்கவர்களை, அனுபவம் மிக்கவர்களை தேர்ந்து, அவர்களையெல்லாம் தேர்வு செய்து இன்றைக்கு விருதுகளை வழங்கி அவர்களுடைய கலை ஆளுமையை அங்கீகரித்திருக்கக்கூடிய முத்தமிழ் பேரவையை நான் உள்ளபடியே மனதார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். தலைவர் கலைஞர் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், பிற விழாக்களில் பெறுகின்ற பட்டங்களும் விருதுகளும் தங்க சிம்மாசனத்திலிருந்து பெறுவது போல் இருக்கலாம், ஆனால் முத்தமிழ் பேரவையிலிருந்து பெறக்கூடிய விருதுகள் தாயின் மடியிலிருந்து பெறும் இனிமை போன்றது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அத்தகைய விருதை நீங்கள் எல்லாம் பெற்றிருக்கிறீர்கள். முத்தமிழ் பேரவை விருதை பெற்ற நீங்கள் பெருமையாக நினைப்பதைப் போலவே உங்களுக்கு விருது வழங்கியதை முத்தமிழ் பேரவையும் பெருமையாக கருதுகிறது. உங்களுக்கு என்னுடைய கையால் விருது வழங்கியதை நானும் பெருமையாக கருதுகிறேன். இந்த தருணத்தில் ஒரு வேண்டுகோளை முத்தமிழ் பேரவைக்கு வைக்கலாம் என நினைக்கிறேன். முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய நூற்றாண்டு விழா ஆண்டு இது. இந்த ஆண்டு முதல் முத்தமிழ் கலைஞர் பெயரால் ஒரு விருதை முத்தமிழ் பேரவை சார்பில் வழங்க வேண்டும் என்று நான் உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன். முத்தமிழுக்கு சிறப்புற தொண்டாற்றுபவருக்கு முத்தமிழ் கலைஞர் பெயரான விருதும் தனியாக வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பொதுவாக முதலமைச்சர் கலந்து கொள்ளக்கூடிய விழாவில் முதலமைச்சரிடம் தான் கோரிக்கை வைப்பார்கள். ஆனால் முத்தமிழ் பேரவையின் செயலாளர் இயக்குநர் அமிர்தம் அவர்கள் மீதான உரிமையின் காரணமாக நான் அந்த கோரிக்கை வைத்திருக்கிறேன். அதனை அவர் தட்டாமல் ஏற்றுக்கொள்வார் என்று நான் நம்புகிறேன். தலைவர் கலைஞரோடு எழுதாத எழுத்துக்கள் இல்லை, பாடாத பாடல்கள் இல்லை, கவிதைகளை எழுதி குவித்தவர் அவர். நாடகங்கள் எழுதினார், நடித்தார். பாடல்களை பாடியதிலே தவிர அதன் ஆகங்களை, நுணுக்கங்களை அறிவார். இப்படி முத்தமிழாக வாழ்ந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அதனால்தான் முத்தமிழ் பேரவையின் முகப்பில் அவரது சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. 2/1/2020 அன்று முத்தமிழர் கலைஞருடைய சிலையினை நான் தான் திறந்து வைத்தேன். அது தனிப்பட்ட கலைஞரை பெருமைப்படுத்துவதற்காக அல்ல, அவர் மூலமாக முத்தமிழை வளர்ப்பதற்காக. இன்றைக்கு அவர் பெயரால் மதுரையில் உலகத்தரத்திலே நூலகம் அமைக்கப்பட்டிருக்கிறது என்றால், அவரது பெயரால் சென்னையிலே சைதாப்பேட்டை கிண்டியிலே உயர் சிறப்பு மருத்துவமனை அமைக்கப்பட்டிருக்கிறென்றால், அதன் மூலமாக மக்களே அந்த பயனை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். கலைஞரை முன்வைத்து மக்கள் சேவை கலைத்தொண்டை ஆற்றி வரும் அரசாக இன்றைய தமிழ்நாடு அரசு செயல்பட்டு வருகிறது. இயல் இசை நாடகத்தை காப்பாற்றுவது என்பது தமிழை காப்பாற்றுவது, தமிழினத்தை காப்பாற்றுவது. ஆனால் இன்று சில தமிழுக்கும் தமிழருக்கும் விரோதமான செயல்களை செய்து கொண்டே தமிழ் முகமுடியை போட்டுக்கொண்டு தமிழ்நாட்டில் உள்ளவர்களெல்லாம் ஏமாற்றிவிடலாம் என்று கணக்கு போடுகிறார்கள். ஆனால் அவர்கள் போடுவதெல்லாம் தப்பு கணக்கு தான். அதை புரிய வைக்கும் வகையில் தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் தக்க பாடத்தை புகட்டுவார்கள். இதுபோல் ஏராளமான இசை விழாக்கள், இலக்கிய விழாக்கள் நடக்க வேண்டும். புதிய புதிய நாடகங்கள் அரங்கேற்றப்பட வேண்டும். ராஜாவை போன்ற பேச்சாளர்கள், மகதி ராஜேஷ் வைத்தியாவை போன்ற இசைக்கலைஞர்கள் ஏராளமாக உருவாக வேண்டும். அப்படி உருவானால்தான் 1000 ஆண்டு தமிழை இன்னும் 1000 ஆண்டுக்கு காப்பாற்ற முடியும். அரசியலில் இருக்கும் நாங்கள் அரசியல் தொண்டு மூலமாக தமிழ் வளர்ச்சிக்கு பணியாற்றுவோம். அதேபோல் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் உங்கள் துறை மூலமாக தமிழ் கலை வளர்ச்சிக்கு பணியாற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். விருது பெற்றிருக்கும் அனைவரையும் இந்த முத்தமிழ் பேரவையின் சார்பில், இன்றைக்கும் நம் நெஞ்சில் நிறைந்திருக்கக்கூடிய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் சார்பில் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். நன்றி, வணக்கம்.